இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்கிறது. இதற்கான வலைப்பயிற்சியில் இரு அணி வீரர்களும் ஈடுபட்டனர். இந்திய நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகள் இடையேயான ஐந்தாவது இறுதி ஒருநாள் போட்டி சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் பகலிரவு போட்டியாக நடைபெற இருக்கிறது. இப்போட்டியில் விளையாடுவதற்கு முன் மைதானத்தின் தன்மையை அறிந்து கொள்வதற்காக நியூசிலாந்து அணி வீரர்கள் கேப்டன் வெட்டோரி தலைமையில் தீவிர பயிற்சி மேற்கொண்டனர். இப்பயிற்சியின் போது பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் மற்றும் உடற்பயிற்சியினை மேற்கொண்ட அவர்கள் தங்களின் கருத்துக்களை மற்ற வீரர்களிடமும் பரிமாறிக்கொண்டனர். மைதானத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுவதால் இருநாட்டு அணி வீரர்களும் விளையாடும் போது எவ்விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் போலீசார் மோப்ப நாய்களுடன் தீவிரமாக மைதானத்தை கண்காணித்து வருகின்றனர். முன்னதாக இரு அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்தியா வென்றது. ஒருநாள் போட்டித் தொடரில் இதுவரை நடந்த 4 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற இருக்கும் 5வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் நியூசிலாந்து அணி வீரர்கள் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனா்.